ஹலோ சில்ட்ரன், முதல் வகுப்பு பயிற்சி புத்தகம் தமிழ், பருவம் ஒன்று, பயிற்சித்தாள் ஒன்று, பாடி ஆடி விளையாடலாம். கொடுத்திருக்க படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து வினாக்களுக்கு விடை கூறுக. இந்த படத்தை பார்த்தா என்ன விழா கொண்டாடுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு கீழே உள்ள வினாக்களுக்கு நம்ம விடை கூறலாம். வினாக்கள்: அ, குழந்தைகள் கொண்டாடும் விழாவின் பெயர் என்ன? என்ன விழா கொண்டாடுறாங்க? பிறந்த நாள் விழா. ஆ, படத்தில் உனக்கு தெரிந்த பொருட்களின் பெயர்களை கூறுக. என்னென்ன பொருட்கள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனுடைய பெயரை சொல்லுங்கள். தொப்பி, கேக் இருக்கு, மெழுகுவர்த்தி, பலூன், சாக்லேட், வண்ண தோரணங்கள் இருக்குது, பரிசு பொருட்கள் இருக்கிறது. சரியா? இரண்டு, யானை குறித்து நீ அறிந்தவற்றை கூறுக. யானை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் உள்ள யானையை பாருங்கள். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் சொல்லலாம். சரியா? யானை உருவத்தில் மிகப்பெரிய விலங்கு. யானைக்கு நான்கு கால்கள் இருக்கும். அதனுடைய கால்கள் எப்படி இருக்கும்? தூணை போன்று இருக்கும். இரண்டு காதுகள் உள்ளன. காதுகள் முரம் போன்று இருக்கும். கண்கள் சிறியதாக இருக்கும். தும்பிக்கை, ஒரு தும்பிக்கை உள்ளது. தும்பிக்கை எப்படி இருக்குது? தூண் போல பெரியதாக இருக்கிறது. தந்தமும் உள்ளது. யானை கருப்பு நிறத்தில் காணப்படும். மூன்று, படத்தை பார்த்து காகத்தின் செயல்களை கூறுக. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து இந்த காகம் என்னெல்லாம் செய்கிறது என்று நீங்கள் கதையாக கூற வேண்டும். சரியா? முதல் படம் பாருங்கள். ஒரு காகம் ஒன்று மிகுந்த தாகத்தோடு பறந்து வருகிறது. எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா என்று அலைந்து திரிகிறது. அப்பொழுது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பார்க்கிறது. இந்த காகத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த தண்ணீரை பருக வேண்டும் என்று அதன் பக்கத்தில் வருகிறது. இந்த பாத்திரத்துக்குள் எட்டி பார்க்கிறது. தண்ணீர் அதற்கு எட்டவில்லை. தண்ணீர் வந்து கொஞ்சமாக தான் பாத்திரத்தினுடைய அடியில் இருக்கிறது. சரியா? இந்த தண்ணீரை எப்படியாவது குடிக்க வேண்டும் என்று காகம் யோசித்தது. உடனே அதற்கு ஒரு எண்ணம் வந்தது. அருகில் உள்ள கற்களை எல்லாம் எடுத்து அந்த பானைக்குள் போட்டது. அந்த கற்கள் போட போட தண்ணீருடைய உயரம் மேலே வந்தது. அடுத்த படம் பாருங்கள். காகத்திற்கு எட்டுற அளவுக்கு தண்ணீர் உயரமாக வந்தது. இந்த காகம் மிகுந்த மகிழ்ச்சியோடு தண்ணீரை குடித்தது. எனவே அதனுடைய தாகம் தணிந்தது. நாமளுமே எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். சரியா? அடுத்த நான்கு, படத்தில் உள்ள விலங்குகள் பறவைகள் போல ஒலி எழுப்புக. ஃபஸ்ட்டு என்ன படம் இருக்குது பாருங்கள். கிளி. கிளி எப்படி ஒலி எழுப்பும்? கீ 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 கீ. அடுத்து பசு. பசு எப்படி கத்தும்? மா 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 கத்தும். அடுத்து நாய். லல் 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 லல். சேவல் எப்படி கூவும்? குக்குறக்கூ குக்குறக்கூ. அடுத்தது ஐந்து, படத்தை பார்த்து சரி அல்லது தவறு என குறியிடுக. ஆ படம் பாருங்கள். அனைவரிடமும் அன்பாக பழகுதல் சரி, அந்த கட்டத்தில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆ, ஈ மொய்த்த பண்டங்களை உண்ணுதல் தவறு, தவறு போட்டுக்கோங்க. அடுத்து ஈ, பள்ளிக்கு ஆர்வமாக செல்லுதல் சரி,